அனைவருக்கும் வணக்கம். 1995 வெளியான பாட்சா திரைப்படம் நடிகர் ரஜினியை கடவுள் ரேஞ்சுக்கு உயர்த்தியது. ரஜினியின் திரை வாழ்க்கையில் பாட்சா திரைப்படம் ஒரு முக்கியமான மைல்கல் என்றே சொல்லலாம். அந்த திரைப்படத்தின் வெள்ளி விழா நடைபெறுவதற்கு சில நாட்கள் முன்னதாக ஜூலை 10, 1995 திரைப்பட இயக்குனர் மணிரத்னம் வீட்டில் குண்டு வெடித்தது. மணிரத்னம் இயக்கிய பாம்பே திரைப்படத்தில் இஸ்லாமியர்கள் சரியாக சித்திரிக்கப்படவில்லை என்பதால் அவர் வீட்டில் வெடிகுண்டு வீசப்பட்டது. இதனை கண்டிக்கும் வகையில் பாட்சா பட விழாவில் பேசிய ரஜினி, தமிழகத்தில் வெடிகுண்டு கலாச்சாரம் பரவி வருகிறது என்று கடுமையாக சாடினார். ரஜினிக்கு புகழை தேடி தந்த பாட்சா திரைப்படத்தை தயாரித்தது மூத்த அரசியல்வாதி ஆர் எம் வீரப்பனின் சத்யா மூவிஸ். வெள்ளி விழா மேடையில் ரஜினிகாந்தோடு இருந்த ஒரே காரணத்திற்காக ஆர் எம் வீரப்பனை அமைச்சரவையிலிருந்து நீக்கினார் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா. வீரப்பன் நீக்கப்பட்டதோடு அந்த விஷயம் முடியவில்லை. அதிமுக அடிமைகள் ரஜினிகாந்தின் உருவ பொம்மைகளை எரிப்பது, அவருக்கு எதிராக போராட்டம் நடத்துவது என்று களத்தில் இறங்கினார்கள். அந்த காலகட்டத்திலெல்லாம் ஜெயலலிதா தன் வீட்டிலிருந்து தலைமைச் செயலகமோ அல்லது வேறு எங்கு சென்றாலும் சாலையில் போக்குவரத்து குறைந்தது 30 நிமிடத்திற்கு நிறுத்தப்படும். ஜெயலலிதா செல்லும் சாலைகள் அனைத்திலும் இதே நிலைதான். அப்போது சிறப்பு பாதுகாப்பு படை என்ற பெயரில் ஒரு படை உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக நியமிக்கப்பட்ட விஜயகுமார் செய்த அராஜகங்களுக்கு அளவே இல்லை. அப்படி ஒரு நாள் கதிரிட்டர் சாலையில் இதே போல ஒரு போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய ரஜினிகாந்த் காரை விட்டு கீழே இறங்கி நடந்தே தன் வீட்டிற்கு சென்றார். இவையெல்லாம் அந்த காலத்தில் பெரிய செய்திகளாயின. காங்கிரஸ் அதிமுக இடையேயான கூட்டணி 1993 முறிந்து விட்டதாக ஜெயலலிதா அறிவித்துவிட்ட நிலையில் மீண்டும் நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் கட்சி அதிமுகவோடு கூட்டணி வைக்காது என்றே ரஜினிகாந்த் உறுதியாக நம்பினார். 1995 நவம்பர் 3 அப்போதைய பிரதமர் நரசிம்மராவை ரஜினிகாந்த் டெல்லியில் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு உறுதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் அதிமுக திமுக அல்லாத ஒரு 3வது அணி காங்கிரஸ் தலைமையில் அமைய வேண்டும் என்றும் அதிமுகவினரின் வன்முறையிலிருந்து தன் ரசிகர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் நரசிம்மராவிடம் கோரிக்கை வைத்தார் ரஜினி. ஆனால் தேர்தல் அறிவிப்பு நெருக்கமாக நரசிம்மராவ் மீண்டும் ஜெயலலிதாவோடு கூட்டணி அமைத்தார். தன்னிடம் ஆட்சி மாற்றத்திற்கு உதவுவேன் என்று சில மாதங்களுக்கு முன்னால் வாக்குறுதி அளித்த ராவ் இப்படி ஒரு முடிவெடுப்பார் என்பதை ரஜினி சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அந்த சமயத்தில் தான் தமிழக காங்கிரஸ் உடைந்து கருப்பையா மூப்பனார் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாகியது. அப்போதும் ரஜினி நேரடியாக பிரச்சாரத்திற்கு வரவில்லை. சன் டிவி மூலமாக ஒரு வீடியோவை வெளியிட்டார். அந்த பிரச்சார வீடியோவில் தான் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது என்று பேசினார். அந்த தேர்தல் முடிவுகளுக்கு பின்னால் பத்திரிகையாளர்களிடம் பேசிய மூப்பனார் எங்களின் வெற்றிக்கு ரஜினிகாந்த் ஒரு முக்கிய காரணம் என்று கூறினார். அந்த வன்மம் தான் ரஜினியின் அரசியல் தொடக்க புள்ளி. அப்போதிலிருந்தே ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும் என்ற எண்ணம் ரஜினிகாந்தை பற்றி கொண்டது. ஆனால் அந்த காலகட்டத்தில் புதிதாக கட்சி தொடங்கி முதல்வராவதை திமுக தலைவர் கருணாநிதி வேடிக்கை பார்த்து கொண்டா இருந்திருப்பார். தன் சொந்த மகனையே முதல்வராக்க விடாமல் பார்த்து கொண்ட கருணாநிதி ரஜினியை முதல்வராக விட்டிருப்பாரா என்ன? மறுமுனையில் தனது போயஸ்கார்டன் இல்லத்திற்கே போக விடாமல் நடந்து போக வைத்த ஜெயலலிதா வேறு. இதையெல்லாம் நன்கு உணர்ந்த சூத்திரதாரியான ரஜினி மக்களையும் தனது ரசிகர்களையும் சீண்டி என்ன ஓட்டத்தை வேவு பார்த்து கொண்டிருந்தார். கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இல்லாத ஒரு சூழலில் இதுதான் அரசியலில் இறங்க நல்ல தருணம் என்று தற்போது முடிவெடுத்திருக்கிறார் ரஜினி. இதனையடுத்து 21 ஆண்டுகால விவாதங்களுக்கான விடை 31 டிசம்பர் 2017 அன்று கிடைத்துள்ளது. இந்த காலகட்டத்திற்குள் ரஜினி ரசிகர்களில் பெரும்பாலானோருக்கு வயது 45 கடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. எனவே ரஜினியால் தமிழக அரசியலில் ஒரு ஆணியையும் பிடுங்க முடியாது என்பதே தற்போதைய உண்மை. நன்றி.